ஹாய் கேஷ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபரீனா. ஸோ என்னை இது வரைக்கும் வந்து நிறைய ஷோஸில் பார்த்துருப்பீங்க, ஆட்ஸ் அப்புறம் சீரியல்ஸ் இப்படி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கேஷ் சேனலில் வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் செக்மெண்ட்ல என்னோட பேக்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். Yes, here I introduce my bag. So, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபோன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி என்னோட பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எங்கே போனாலும் என்னோடய ஃபோன் அண்ட் பேக் நான் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ என்னோடய மெலானோ பேக்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெய்ல்கோம் பெரிய முடி வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெய்ல்கோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் இது நான் தொலைச்சிட்டேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அதனால் ரொம்ப பத்திரமாக வந்து நான் வச்சுருக்கிற ஒரு பொருள்னா என்னோடய டெய்ல்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக எஸ், ஃபோன் சார்ஜர் எல்லார்கிட்டேயுமே இருக்கும், எல்லார் பேஜ்லேயுமே இருக்கும். ஸோ ஃபோன் சார்ஜர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ மேண்டேட்ரியாக இருக்கிறது ஃபோன் சார்ஜர். அடுத்ததாக ஆப்வியஸாக டிஷ்யூஸ், ஏன்னா மேக்கப் போடுறோம் கேர்ள்ஸ். ஸோ கண்டிப்பாக டிஷ்யூ வந்து தேவைப்படும். ஸோ எப்போவுமே சேஃப்டிக்கு டிஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அப்புறமா வந்துட்டு இது வந்து ஹேர்பின் பாக்ஸ், ஹேர்பின் அப்புறமா வந்துட்டு சேஃப்டி பின்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக அண்ட் எஸ் இது வந்துட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலி காலியாச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பாடி ஷாப்போட மாய்ஸ்சரைசர். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற ஃபேவரட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாய்ஸ்சரைசர் இது. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், அது இருக்குது. அண்ட் அடுத்ததாக எஸ் ஒரு நியூ ஷேட் லிப்ஸ்டிக் இருக்குது. அடுத்தபடியாக என்ன இருக்குது, எஸ் என்னோடய கேப்ரீஸ் ரோஸ் கோல்டு வாலெட். என்னன்னு தெரியல, இப்போது ரீசெண்டாக ரோஸ் கோல்டு மேலே நிறைய காதல் வருது. நான் எடுக்கிற ட்ரெஸ் இருக்கட்டும், இல்லை இது மாதிரி வாலெட், இல்லை காகிள், அதெல்லாமே நான் நிறைய ரோஸ் கோல்டில் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏதோ தெரியல, ஐ எம் இன் லவ் வித் ரோஸ் கோல்டு நவடேஸ். ஸோ வாலெட் இதில் வந்து கேஷ் கார்ட் எல்லாமே இதில் இருக்கும் தனியாக. அடுத்ததாக எஸ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பொக்கிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது பாதாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ வந்துட்டு ரெண்டு பாதாம் வந்து சாப்பிட்டாலே போதும். நம்ம லஞ்சு சாப்பிட்ருப்போம், ஆனாலும் ஈவினிங் டைமில் லைட்டாக பசிக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறதுக்காக பாதாம் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு எஸ் என்னோடய பாடி ஷாப் டான் கார்டனியா பர்ஃப்யூம். ஸோ சூப்பரான ஃப்ளேவர். அண்ட் என்னோடய புருஷனுக்கு பிடிக்காத பொருள்னால் இந்த பொருள் தான். ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஏன்டி இவ்வளோ பர்ஃப்யூம் அடிக்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். என்னோடய ஃபேவரட்டான ஒரு பர்ஃப்யூம் இது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஜென்ரல் கலர் சேஃப்டி நெயில் பாலிஷ். பிகாஸ் சடனாக வந்து ஒரு ஷோ இல்லை ஒரு ஈவெண்ட் இருக்குது, டக்குன்னு பார்த்தா நெயில் பாலிஷ் இருக்கா, இப்போ கூட ஆக்சுவலி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இது எனக்கு உதவுற ஒரு நெயில் பாலிஷ் அப்படின்னு சொல்லலாம். மேட் ஃபினிஷ், ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர் அண்ட் பிடிச்ச நெயில் பாலிஷ். அண்ட் அடுத்ததா ஹேண்ட் க்ரீம், இதுவும் பாதாம் ஃப்ளேவர். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் ஹேண்ட் க்ரீம். எஸ் லென்ஸ் சொல்யூஷன் அண்ட் லென்ஸ் கேஸ் ஒன்று இருக்குது. எஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரோஸ் கோல்டு என்னோடய ஃபேவரட் கலராக இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மை ரோஸ் கோல்ட் காகிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச காகிள். ஆக்சுவலாக இந்த காகிள் போட்டால் பார்த்தீங்களா, எல்லாருமே சொல்லுவாங்க கண்ணாடியில் மூஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி திஸ் இஸ் ஸ்டைல் மேன், கம் ஆன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட். நான் யூஸ்வலாக காகிள் போட்டாலே கொஞ்சம் பெரிய காகிள் தான் போடுவேன், அது என்னமோ தெரியல, ஐ லவ் கேரிங் இட் அந்த மாதிரி. ஸோ இதுவும் ரோஸ் கோல்டு காகிள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ் ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் கேர்ள்ஸ் பேக்கில் இருக்க வேண்டிய ஒரு பொருள், ஏன்னா எங்கே எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ் பேக்லேயும் இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததா எஸ் ஹேண்ட் சானிடைசர். ஸோ எங்கே போவோம், நிறையா சாப்பிடுவோம், இல்லை என்னென்னவோ ஒர்க் பண்ணுவோம், ஸோ கண்டிப்பாக எல்லார் பேக்லேயும் ஹேண்ட் சானிடைசர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அடுத்ததா சர்ப்ரைசிங், ஏதோ பட்டன் கவர் இருக்குது, ஏதோ ட்ரெஸ்ஸோட பட்டன் கவர்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியல, என் பேக்கில் இருக்குது. மை ஹெட்செட் பாக்ஸ், இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. பிகாஸ் டூ டேஸ் பேக் என்னோடய ஹெட்செட்ஸ் நான் தொலைச்சிட்டேன். ஸோ அதோட மெமரியாக இந்த ஹெட்செட் பாக்ஸ் வந்து என் பேக்குள்ளேயே இருக்குது. ஸோ சேடில் அடுத்தது
Yes, lip balm. இதுவும் strawberry flavor. So நிறைய strawberry flavors நான் யூஸ் பண்ணுவேன் because strawberry is my favorite. வெளில போனாலும் ஏதாவது ஜூஸ் இல்லைனா ஏதாவது மில்க் ஷேக்னா கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் மில்க் ஷேக் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ இது வந்து லிப்பில் இருக்கும்போது வந்துட்டு ஸ்ட்ராபெரி என் கூடவே இருக்க மாதிரியே இருக்கும். அடுத்ததா அகெயின் கிளிப்பு கூட பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி மாதிரியே அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குல்ல கிளிப்பு, ஸ்ட்ராபெரி கலர் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது இல்லை, இட்ஸ் வெரி க்யூட், மை ஃபேவரட் கிளிப். அண்ட் அதே மாதிரி நிறையா கிளிப்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஆங்கரோட பேக்கில் கண்டிப்பாக இருக்கும், பேங்கரோட பேக்கில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஷுர். பட் ஏன்னா ஷோஸ் போகிறோம், ஈவெண்ட்ஸ் போகிறோம், பேப்பர் கூட நம்ம கிடச்சிடும் பட் பென் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எப்போவுமே ஒரு பென் இல்லை ஒரு ரீஃபில்லாவது என்னோடய பேக்கில் இருக்கும், ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் கையிலையாவது நோட் பண்ணிக்கிறதுக்காக பென் அண்ட் ஒன் மோர் கிளிப். எஸ் ரப்பர் பேண்ட் கேர்ள்ஸோட ஃபேவரெட். எஸ் நான் சொன்ன மாதிரி லென்ஸ் கேஸ் இருக்குது. And this is Vicks, உடம்பு சரியில்லைனா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான் என்னோடய பேக்கில் இருக்க எல்லாத்தையும் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். ஸோ ஃபோனுக்கு அடுத்தபடியாக என்னோடய ரொம்ப ஃபேவரெட்னா என்னோடய பேக் என் கூடவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கேஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.